بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالاً الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد

يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما على وتر أرلا لنم نهرت رأنا ريندا هي அல்லாஹூமியின் திருப்பயிரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் அல்லாஹுபஹான் தாலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்கின்றான் யோமய்தீன் தொடரதூன லா தஹ்வா மின்கும் ஹாஃபியா என்று வல்லா ரஹ்மான் தன் வான்மறையிலே சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்த பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஹாசிஃபு ஹாசிபு அம்ஃபுசக்கும் அபுல் அன் து ஹாசபு அல்லாஹு நாளை மருமையில் ஐயாமத் நாளில் அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் உலகத்திலேயே நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் இதான் தலைப்பு இது யார் சொன்னார்கள் என்று சொன்னால் அமீருல் மோமினின் ஒமரிபுல் ஹத்தாப் ரவி அல்லாவான் அவர்கள் சொன்னதாக இமாம் திருமதி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் காரணம் என்ன இந்த அளவுக்கு உயர்ந்த செல்வாக்கில் செல்வத்தில் அரசாங்கத்தின் உச்சாணியில் இருந்த அந்த அமீருல் மோமினின் மோமின்களுக்கு தலைவர் உமர் ரதி அல்லா வானு அல்லாஹுவை இந்த அளவுக்கு பயந்த உலகத்திலே பயந்த காரணம் என்ன உயிரினம் மேலான கண்மணி ரசூல் இல்லாஹி சல்லல்லா அலேசனுடைய அவையிலிருந்து பாடங்கட்டுவதுதான் மண்டியிட்டு பாடம் கட்டுறது தான் காரணம் இன்னைக்கும் ரசூல் இல்லா இல்லல்லா அலேசன் நம்மை விட்டு பிரிந்தாலும் கூட அவருடைய அவர்களுடைய சொற்றொடரை செய்தியை சிறந்த புத்தகமாக வாழ்க்கை புத்தகங்கள் நம் கையிலே தவழ்ந்து வருகிறது ஆனால் ஏதோ கேட்குறோம் ஏதோ நம்மளால் முடிந்தால் நடக்கிறோம் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை விட்டு தூரமாகி தூரமாகிவிடுகிறோம் இந்த மார்க்கத்தை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக பல்வேறு மக்கள் இன்றைக்கும் விளாகி வருகிறார்கள் இந்த முஸ்லீம்களில் எப்படி நம் நாட்டில் மகளிர் தினம் என்ற அடிப்படையில் சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டி செய்து வருகிறார்களோ ஆனால் அதே சமயத்தில் பெண்களுக்கு கொடுமைகளின் கொடுமை ஜாகிரியத்தை விட மோசமாக இன்னைக்கும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி இந்த மார்க்கத்தை விஷயத்திலே பின்பற்றுவதில் நாம் சடங்கு சம்பிரதாயமாக போய்விட்டால் நிச்சயமாக அல்லாவுடைய மன்றத்திலே மாட்டிக்கொண்டு கொஞ்சம் கூட நாம் நகர முடியாது என்பதைத்தான் உமர் அலி அல்லா போன்றவர்கள் பயந்தார்கள் அதனாலே தான் சொன்னார்கள் ஹாசிபு அம்ஃபுசக்கும் மக்களே உங்களை உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே உங்களை பார்த்து நீங்கள் கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் கபுலா அன்துஹாசபு அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முன்னால் ஒத்த செய்ய நூலில் ஆரந்தில் அக்பர் மிகப்பெரிய அங்க கேள்வி கணக்கு இருக்கிறது அதற்காக வேண்டி உங்களோட அமல்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அப்படி செய்துவிட்டால் ஒய்ன்னம்மா எஹீஃபுல் எஹ்சாபு யோமல் கயாம்மா கேள்வி கணக்கு லேசாக அல்லாஹ் அமைத்து விடுவான் அலாமன் ஹாசப நவ்சி உலகத்தில் யார் தங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ தங்களுடைய உள்ளத்தை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின் மருமையில லேசாக்கி விடுவான் என்ற செய்தியை இந்த தாரக மந்திரத்தை இந்த தத்துவத்தை இந்த அறிவுரையை உமர் அழி அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை திருமதி என்ற பெருநூல் வழியாக அறிய முடிகிறது பாசத்துக்குரிய சகோதரர்களே அவருடைய சொந்த கூற்று அல்ல சகாபாக்கள் பெரும்பகுதியும் சொந்த கூட்டை சொல்லவே மாட்டார்கள் ஏதோ அவனுடைய ஆயத்தினுடைய அந்த சாரை பிழிஞ்சி தருவதன் காரணமாகவும் ஆயத்தினுடைய குரானுடைய காரணமாகவும் காரணமாகந்தான் அவர்கள் சொன்னார்கள் என்ன வசனம் என்று சொன்னால் நான் ஓதிய வசனம் யோமைதின் தொடர்ந்தோன நாளை மருமையிலே அந்த கியாமத்தினாலே நீதிமன்றத்திலே எல்லோருமே நாம் நிறுத்தப்படுவோம் இதெல்லாம் நம் மறைவான விஷயம் என்று அல்லாவுக்கு தெரியாது என்று நாம் நினைத்துக் கொண்டோமோ நாலு சோருக்குள்ளே இருக்கிறோம் காட்டு ஓரத்தில் தவறுகள் செய்கிறோம் யாருமே பார்க்கவில்லை ஊர் மக்கள் பார்க்கவில்லை மனைவி மக்கள் பார்க்கவில்லை சமுதாயம் பார்க்கவில்லை யாருமே பார்க்கவில்லை என்று நாலு சோற்றுக்குள்ள தவறு செய்தோமோ நமக்கு நாமே மறைவாக நினைத்தோமோ அதுவெல்லாம் மறைந்து போய்விடாது என்று அல்லாஹு ரபுல்ல ஹாக்காவிலே பறைசாட்டுவதை போல அந்த வசனத்தை முன்னிறுத்தித்தான் உமர் அலி அல்லாத்தால செய்த உமர் அலி அல்லாத்தாலான் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் பாசத்துக்கு அல்லாஹூர் சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மருமைக்காக வேண்டி நல்லவற்றை சேமித்து விட்டால் நல்லதை நினைத்து சந்தோஷப்படுமாம் உமா அமிலத்து உமா அமிலத் மின் சூயின் கெட்டதை செய்துவிட்டு வந்துவிட்டால்

பாசத்துக்குரிய சகோதரர்களே துணியாவுக்காக வேண்டி நான் வருந்தக்கூடிய நேரம் எவ்வளோ நேரம் துணியாவில் எவ்வளோ நஷ்டமாகிவிட்டது என் காலம் வீணாகிவிட்டது எனக்கு இவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டு விட்டது முன்னேற்றம் இல்லையே எவ்வளவோ நான் வாழ்க்கையில் இழந்து விட்டேனே என்று இரவு பகல் பாராமல் கண்ணீர் விடக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்களை பார்க்கிறோம் பாசத்துக்குரிய சகோதரர்களே அதுபோல என் மனைவிக்காக வேண்டி என் மக்களுக்காக வேண்டி என் தாய்க்காக வேண்டி என் தந்தைக்காக வேண்டி என்னையே பற்றி கவலைப்படாத நாம் என் குடும்பத்தை எல்லாம் பற்றி கவலைப்படக்கூடிய இந்த வாழ்க்கையை நம்ம பலர்களை பார்க்கிறோம் உலகத்திலேயே உலகம் வேண்டும் வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உலகத்தையே சுற்றி வரக்கூடிய எத்தனையோ உழைப்பாளிகளை பார்க்கிறோம் முதலாளி வர்க்கத்தை பார்க்கிறோம் ஆனால் பாசத்துக்குரிய சகோதர்களே நம்மளை நினைத்து என்னைக்காக கவலைப்பட்டு இருக்கிறோமா சொன்னால் மருமை நினைத்து இந்த தாய் நமக்கு உதவ மாட்டார்களோ இந்த தந்தை நமக்கு கைப்பிடிக்க மாட்டார்களோ இந்த பிள்ளைக்காக வாழ்ந்தோமோ அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார்களோ இவெல்லாம் முடிந்து விடுகிறது நான் மறுமைக்காக வேண்டி நான் என்ன செய்தேன் என்பதை ஒரு கணமாவது சிறுதூக்கி சீர்தூக்கி இங்கேயாவது இருந்து ஒரு மூளையில இருந்து கண்ணீர் வடித்து என்னைக்காவது சிந்தித்த சரித்திரம் உண்டா அல்லவே அல்ல சோர்கள துனியாவுக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய நேரங்கள் இருக்கிறதே சுபகான ஒரு நாளைக்கு துனியாவுக்காக வேண்டி விடுக்கிறோம் ஆனால் ஆகிரத்துக்காக வேண்டி ஒரு மணி நேரம் தேருமா ஒரு காலம் தேராது சௌர்களே இது மிகப்பான வார்த்தையா கடப்பான வார்த்தையா அல்லவே அல்ல சௌர்களே ஜும்மாவுக்கு வந்தாலும் கணக்கிட்டு வருகிறோம் அரை மணி நேரத்துக்குள்ளார் நம் ஜும்மாவை முடித்துவிட்டு செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல வேண்டும் நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் செல்போனை ஆஃப் செய்யாமல் இஷாரா கொடுக்கக்கூடிய பழக்கம்தான் நம்ம இடத்துல இருக்கிறது பாசத்துக்குரிய சவோர்களே இங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அல்லா பல்வேறு இடத்துல பறைசாட்டி கொண்டு இருக்கிறான் பாசத்துக்குரிய சவோர்களே துணியாவுக்காக வேண்டியும் ஆகிரத்துக்காக வேண்டியும் எவ்வளோ ஒரு நாள் செலவழித்தோம் என்று நீங்களே நீங்களே கேட்டுக்கொண்டால் எவ்வளவு பெரிய ஆவிதா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய தக்குவாதாரியாக இருக்கட்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டால் ஜீரோ வகைத்தான் நிறைய பேர் இருக்கிறோம் அல்லாஹிற்கு அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய பாசத்தை அடியார்கள் மீதும் செல்வத்தின் மீதும் செல்வாக்கின் மீதும் முதலாளி வர்க்கத்தின் மீதும் தான் என்று நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டே இருக்கிறது உலகத்தை நினைத்து மனிதன் அவ்வப்போது கவலைப்படக்கூடிய நாம் ஆகிரத்தை நினைத்து கொஞ்சமாவது கவலைப்பட்டிருக்கிறோமா தொழுகை அளவு ஹஜ்ஜி நம்ம அளவு அதாவது நோன்பு பிரதான நோன்பு இவ்வளவுதான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்முடைய அமல்கள் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தவர்கள் எவ்வளவு பேர் இந்த மார்க்கத்துக்காக வேண்டிய வேர்வை சிந்தியவர் ரத்தம் சிந்தியவர் எத்தனை பேர் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தங்களுடைய நேரத்தையும் அமல்களையும் கொடுத்தவர் எத்தனை பேர் இந்த மார்க்கத்துக்காக வேண்டிய இபாதத்தை செலவழித்தவர் எத்தனை பேர் சகோதரர்களே இதைத்தான் உமர் அலி அல்லாவு அவர்கள் சொல்லி தந்தார்கள் பாசத்துக்குரிய சகோதரர்களே அந்த முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட் என்று சொல்கிறோமே சிற்றின்பத்தை பேசவில்லை பேரின்பம் தரக்கூடிய முதல் இரவு கபருடைய இரவு என்றைக்காவது எப்படி இருக்கும் சொன்னார்களே பெருமானார் பூங்காக்கள் ஒரு பூங்காவாக முதல் இரவு தோன்றும் என்று சொன்னார்களே நரகத்தின் பருகுடியாக நெருப்பாக மிகப்பெரிய ஜுவாலையை தரக்கூடியது ஆகும் என்று சொன்னார்களே என்றாவது வாழ்க்கையிலே அதிகாலையிலே குறிப்பாக வெள்ளிக்கிழமை சிந்தித்து பார்த்த மனமுண்டா வாசத்துக்குரிய உமர் ஆட்டி படைத்து பார்த்தார்கள் ஆட்சி கட்டில் போது கூடும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்ந்தார்கள் காரணம் என்ன பெருமானாருடைய ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள் இன்னாதியில் கொபூர் மம்லூ அன் முலிமத்துல அல்லாஹூ ரூமீன் இனவ்ஹா அதற்கு ஒளியை கொடுக்க சொன்னால் பி சுவாத்தி என்னுடைய ஜனாஸா தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ஒளியை கொடுக்கிறான் பெருமானார் நம்மை விட்டு மர மரணித்து விட்டார்கள் விட்டார்கள் அவருடைய தொழுகை இருந்தால் ஓரளவுக்கு நாம் செல்லுபடியாகும் சகோதர்களே இதன் மனிதன் புலம்பிக்கொண்டே இருக்கிறானோ இதை அவனுடைய வாழ்க்கையில உருட்டிக் கொண்டே இருக்கிறானோ இதை சிந்தனா சக்தியில் ஏற்றிக் கொண்டே இருக்கிறானோ அதுதான் அவருடைய கடைசி மூச்சாவும் பேச்சாவும் ஆகும் யாருடைய மூச்சி விபாத்த ஆகிவிட்டதோ அவருடைய வார்த்தை கடைசி வார்த்தை களிமாவ ஆகிவிடும் பெருமானா சல்லல்லா அவர் சொன்னார்கள் இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் களிம ஆகிவிட்டால் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் சகோதர்களே துன்யாவை நோக்கி போகக்கூடிய கொண்டே இருக்கக்கூடிய நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளை இட போட்டு பார்க்க வேண்டும் இன்னைக்கு தெரியும் பேங்கில் எவ்வளோ சேமிப்பு இருக்கிறது ஆயிரம் தீனா வாங்கின பெருமக்களாக இருந்தாலும் சரி கணக்கில்லாமல் வாங்கக்கூடிய பெருமக்களாக இருந்தாலும் சரி பேங்குடைய சேமிப்பு பணம் என்னன்னு சொல்லுன்னா இப்போ ஒரு நிமிடத்தில் கண் விழிப்பதற்கு முன்னால் சொல்லிவிடுவார் அதுபோல சொத்து குவிப்பு வழக்கு சொத்து குவிப்பை பற்றி கேட்டாலும் கூட ஒரு வினாடியில் ஆங்காங்க இருக்கிறது என்று சொல்ல முடியும் அதே சமயத்தில் வரவு செலவை பார்க்க வேண்டும் சொன்னால் அதையும் சொல்லிடுவோம் இது துணியாவுடைய மதிப்பீடு எல்லாரும் சொல்லிடுவாங்க ஆகிரத்துக்காவின் என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்று கேட்டால் மறுபக்கம் பார்த்து தலையை சொரியக்கூடிய அளவுக்குத்தான் எல்லோருடைய வாழ்க்கை இருக்கு என்று சொன்னால் சவோதர்களை என்றைப்பா என்னைக்காவது பார்த்து நம்மை சிந்தித்திருக்கிறோமா இந்த துனியா நான் இருக்கிறேன் அடிக்கடி நான் சொல்வதை போல இருக்கிறேன் என்று நான் சொல்வதற்கு முன்னால் இல்லாமல் போய்விடக்கூடிய துனியாவை அன்றாட நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் சகோதரர்கள அதே சமயத்தில் கணக்கு வழக்கு எவ்வளோ பெரிய கோடீசுவராக இருக்கட்டும் இந்த நாட்டையே கட்டிய ஆளுவராக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபரியாக இருந்தாலும் கூட ஒரு ஆடிட்டரை வைத்து ஆடி போகாமல் இருப்பதற்காக வேண்டி இன்கம் டாக்ஸ் காரனுக்கு வந்தால் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி கணக்கை சரிபார்த்து வைக்கிறோமே பாசத்துக்குரிய சகோதரர்களே சுவனத்தை வாங்குவதாக இருந்தால் உலகத்தில் எவ்வளவுதான் நம்ம துனியா துனியாவுள்ள வஸ்தா இருந்தாலும் சரிதான் ஒரு சாட்டை அளவு கூட சோனத்தை வாங்க முடியாது என்று பெருமானார் உத்தரவாதம் கொடுத்தார்களே பாசத்துக்குரிய சவோர்களை எதை வைத்து வாங்க போகிறோம் எந்த அமலை வைத்து வாங்க போகிறோம் எந்த சிந்தனா சக்தியை வைத்து வாங்க போகிறோம் என்பதுதான் இன்னைக்கு நமக்கு நமக்கு தலைப்பாக தரப்பட்ட பாடம் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்தில் ஹசர்லே அல்லாஹ் சொல்கிறான் யா ஐயோ அல்லது ஆமனோ ஓ இறை விசுவாசிகளே இத்தகுல்லா அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க அந்த பயம் எப்போ இருக்கும் இந்த பள்ளிவாசல் கதவை தறக்கு வரைக்கும் இருக்கும் யா ஐயோல் அதிகம் ஆவனும் ஈமான் கொண்டவர்களே இத்த குல்லா பயந்து கொள்ளுங்கள் வல்தந்துரு நஃப்சும்மா கத்தமது லிஹ அது எந்த உமர்நீரா எதை சொன்னார்களோ அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் உமரின் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று பெருமானார் பறை அதே மாதிரி அல்லாஹ் பேசுகிறான் வல் தந்துருன் நஃப்சும்மா கதமதில் நாளைக்காக வேண்டி கது என்று சொன்னால் புக்ரா என்று சொல்கிறோமே அதுதான் அர்த்தம் கதென்னா நாளைன்னு என்ற அர்த்தம் அல்லாவுடைய அல்லாவுடைய கலாமலே நாளை என்று அர்த்தம் நாளைக்காக வேண்டி என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்று நீ சிந்தித்து பார்த்தாயா மரணம் நாளைக்கும் இருக்கலாம் சகோர்களே எத்தனை பேர் வந்த மக்கள் இந்த விமானத்திலே போக முடியாமல் சந்தூக்குள்ளே போன மக்கள் நம்மளிடத்தில் எத்தனை பேர் உண்டு அடிக்கடி ஜும்மாவிலே ஜனாத அறிவிப்பு செய்கிறோமே நமக்கு இந்த நிலைமை ஏற்படாது என்று இரும்பு இரும்பு கரங்களை கொண்டு நம்ம மரணத்தை அடக்க முடியுமா பாசத்துக்குரிய சவோர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் போடக்கூடிய வார்த்தையை பாருங்கள் அல்லாஹ் மேல நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையின் காரணமாகத்தான் ஜுமாவுக்கு வந்தோம் பாசத்துக்குரிய சவர்களே நாளை என்று சொல்கிறானே எத்தனையோ ஜனவரிக்கு இன்றைக்கு நாம் டிக்கெட் போட்டிருக்கிறோம் அல்லாஹ் என்று டிக்கெட் போட்டிருக்கான் என்பது நமக்கு தெரியுமா சவர்களே வத்தகுல்லா திரும்ப சொல்றான் வத்தகுல்லா அல்லாஹு பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லா ஹபீரின் மாத்தாமனும் எல்லா ரகசியமும் பரகசியமும் நமக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு தான் அந்த தொடரிலேயே சொல்றான் உலகத்த கூணு கல்லதீன்னு நசுல்லா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இந்த ஆயத்து முழுக்க முழுக்க எனக்கும் உங்களுக்கும் சொந்தம் உலாத்த கூணு கல்லதீன் நசுல்லா அல்லாஹே மறந்ததை போல் நீங்கள் ஆய்விடாதீர்கள் அப்படி ஆய்விட்டால் அல்லாஹ் அவர்களே மறக்கடிக்க செய்து விட்டான் உலாயிக்க இவர்கள் தான் பாவிகள் பாவன்னா வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி நாளும் சரி தண்ணி அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான்னு சொல்றீங்களே தண்ணி அந்த நல்ல வசதி மதுபானம் தண்ணி ஹலால் மதுபானம் அடிக்கிறா என்று சொல்கிறோமே விபச்சாரம் செய்கிறா என்று வட்டிக்கு கொடுக்கிறான் என்று சொல்கிறோமே இருந்தாலும் கூட பெரிய பாகமா பாசத்துக்குரிய சவோர்களை எடை போட்டு பாருங்கள் என்று சொன்னால் எடை கூடிவிட்டால் தான் சொருக்கம் கிடைக்கும் சொத்துகள் கூடி கூடிவிட்டால் சூழ்ந்த மக்கள் நிற்பார்கள் நண்பர்கள் இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் நிற்பார்கள் ஜம்மாத்து தலைவராக கூடும் ஆ ஆக்குவார்கள் பசவுள்ளே என்ற அடிப்படையில் சகோதரரே நாளை மறுமையிலே கை செய்தப்படக்கூடியவர்கள் சென்ற ஜும்மா அவர்களை சொன்னதைப் போல ஏழை பாளைகள் தப்பித்து விடுவார்கள் மடியில் கனமில்லை வழியிலே பயமில்லாமல் சென்று விடுவார்கள் அல்லாஹுடைய நபியுடைய உத்தரவாதம் அல்லாஹ் சொல்கிறான் ஓம் எஸ்வரிஹூனை பாவிகளே உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் அங்க மாட்டிக்கொள்வீர்கள் ஓம் எஸ்வரி ஃபீஹா அந்த நரகத்திலே கதறுவீர்கள் கத்துவீர்கள் ஒப்பாரி வைப்பீர்கள் ரப்பனா என்னோட இறைவா என்னை வெளியாக்கி விட நாமல் சுவாலிஹன் நல்லமல் செய்து விட்டு வர்றேன் எல்லாமே நல்லமல் செய்யாம தான் வந்தேன் வெள்ளிக்கிழமை சுபக சுபுகா தெரியாது ஜும்மா தான் எனக்கு சுபுகாவே தெரிகிறது அதுபோல இரவு நேரக்கூடிய வர நேரத்தில் இரவு வந்து விடுமுறை இரவா இருந்தால் அல்லாஹுவே உன்னை மறந்துவிடக்கூடிய இரவா இருக்கிறது அதனாலே நல்லமல் செய்துவிட்டு நான் நன்றாக வருகிறேன் லாலி ஆமது சாலிஹன் சீமா தரக்து திருந்தி வருவேன் யா அல்லா எதை முழங்கினானோ இறுதி மூச்சிலே முழங்கினானோ அல்லாத எடுத்து குரானில் சொல்கிறானோ அதே வார்த்தையை முஸ்லீம்களாகிய நாமும் சொல்லுவோம் அல்லாஹா பார்த்த வேணும் அப்போ அல்லாஹ் கேட்பானா அவ்வளவு மாம்மி இருக்கும் அட பாவியே சிந்திக்கக்கூடிய தருணம் தரவில்லையா சிந்திக்கக்கூடிய நேரங்கள் தரவில்லையா சிந்திக்கக்கூடிய ஆய்விலே தரவில்லையா என்று அல்லாஹூ அபுல்லாலின் மா எத்ததக்கரு ஃபி மந்ததக்கரை எவ்வளோ காலம் தந்தேன் எவ்வளவு நேரங்கள் தந்தேன் எவ்வளவு அவகாசம் தந்தேன் ஓ ஜா எங்களுடைய எச்சரிப்பாளர்கள் வரவில்லையா அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வரவில்லையா தூதர்கள் வரவில்லையா குரான் வரவில்லையா சுண்ணா வரவில்லையா இது போன்ற ஜும்மாக்கள் உரை வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பானாம் இதற்கு முஃபஸ்ரீங்கள் உலமாக்கல் அதீஸ்களை உலமாக்கல் தப்சீருடைய உலமாக்கல் பிற பேரறிஞர்கள் இமாம்கள் தக்குவாதாரிகள் ஆபீதீன்கள் விளக்கம் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா இமாம் புகாரி அவருடைய ஹெட்டிங்கிலே கொண்டு வரார் இந்த பாடத்துடைய கிதாபி ரிகாக் அதாவது நிகழ்வுட்டும் ஹெட்டிங்கே போடுவார் அவர்கள் என்று சொன்னால் பாவியே அப்பமெல்லாம் நீ டையடித்தாய் அறாம வசதியை கொண்டு அடித்தாய் கருப்பை அடிக்கக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்தது அது பொய்யான வாழ்க்கை என்பதற்காக வேண்டி அப்பொழுது ஏமாற்றினாய் மருதாணி அடிப்பது ஹலாலா இருந்தாலும் கூட சுண்டாவாக இருந்தாலும் கூட ஆனால் அந்த நேரத்திலே உணரவில்லை என்று கண்ணியத்திற்குரிய உளமாக்கல் விசிரியுங்கள் இபுணக்கசீர் போன்றவர்கள் பேரறிஞர்கள் இந்த விளக்கமாக இருக்கிறது பாசத்துக்குரிய சகோதர்களே அல்லா கேட்பது ஒஜா நதீர் நதீர் நதிர் வரவில்லையா எச்சரிப்பாளர் வரவில்லையா என்று சொல்வது உன்னுடைய நரையை குறிக்கிறது ஒவ்வொரு நாளும் நரை வரக்கூடிய நேரத்திலே ஆயுள் வந்து கபரை முன்னோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது நீ என்னைக்காவது சிந்தித்திருக்கிறாயா என்று அல்லாஹ் தான் கேட்கிறான் என்று இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் பொதுக்கு நல்ல அதாபை சுயுங்கள் எவரும் இப்போ உதவிக்கு வர மாட்டார் அக்கிரமக்காரர்களுக்கு அநியாயக்காரர்களுக்கு சகோர்களே உங்கள் கையில் என்ன நல்லாமல் இருக்கிறது என்று ஜும்மாவுக்கு பின்னால் சிந்தித்து பார்க்க முடியுமா நம்முடைய அமல்களாலே எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹசனாத் நிறைய நன்மைகள் இருக்கிறது நம்முடைய சொல்லாலே எவ்வளோ நம்ம பேசினா ஊத்த தான் வருகிறது சிலர் தமாசுக்கு பேசுகிறோம் ரைட்டு ஓகே எந்த நேரம் பார்த்தாலும் சிலர்களை பார்க்கலாம் சுபகானல்லா இரு காதுகளையும் பொத்தக்கூடிய அளவுக்கு உள்ள மனிதர்களும் நம்ம இடத்துல உண்டு வாசத்துக்குரிய சகோதரர்களே நம்முடைய செயலால் எவ்வளவு நல்ல மலுக்கள் நல்ல மலுக்கள் இருக்கிறது தீமைகள் நம்ம இடத்துல எவ்வளவு இருக்கிறது அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய நேரத்தில் மக்களும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு செய்திருப்போம் அது அல்லாவுக்கே மிகப்பெரிய துரோகமாக இருக்கிறது அதுபோல பிற மெச்சுவதற்காக வேண்டியும் அல்லது எவ்வளவு பெரிய தவறுகள் இருக்கிறது பாவங்கள் இருக்கிறது என்றால் இட பார்த்திருக்கிறோமா இட பார்த்தால் மறுமைக்காக வேண்டி சரியான நிலமையில் இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேணும் மகத்தான கொடிய வேதனை நமக்கும் இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ரசூர் இல்லாய் சல்லல்லா அலேஸ் சொல்லி காட்டாங்க கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்க வெளியே நின்றுட்டு இருக்க பாசத்துக்குரிய சகோதர்களே பெருமானார் சல்லல்லா அலேஸ் அவர்கள் கூட இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் அதாவது அல்லாஹ் ரபுல்லால மீன் கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை தந்து விட்டால் அறுபதுலயே நமக்கு சிக்னல் கொடுக்கிறான் ரபுல் அபுல்லாலி சிலருடைய உயிரை தான் முன்ன கூட்டி எடுத்து விடுகிறான் எழுபது வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டால் அல்ல இடத்துல ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது புகாரில் வரக்கூடிய செய்தி பெருமானா சல்லா அலைய சொன்னார்கள் அல்லாஹூர் அபுல்லி நம்ம நூறு வயசுக்கு வாழணும் ஆசைப்படுறோம் அல்லா நாடினா நடக்கும் எழுபது வயதை தந்துவிட்டால் பெருமானா சல்லா அலேஸ்வரர் புகாரில் வரக்கூடிய செய்தி எழுபது வயதை வந்துவிட்டால் ஹத்தா பல்லகவு சித்தீர அல்லது அறுவதை அவன் வந்து தொட்டுவிட்டால் சொல்றாங்க அறுபதையே தொட்டுவிட்டால் அவன் நாளைக்கு அல்லா இடத்துல ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது காரணம் என்ன இந்த அளவுக்கு வாழ்க்கையை தந்து இந்த அறுபதுலயும் திருந்தவில்லையா அட பாவியே எஸ்டாவே உனக்கு தந்தேன் எஸ்டா வாழ்க்கையை நமக்கு அறுவது தானா ரசூல் சலாஹ் அலுவலாம் வாழ்க்கையில பார்க்க முடியுது இப்படி தந்து விட்டால் இதுலேயும் திருந்தாத ஜெம்மு அல்லா இடத்துல வந்தா ஒளிஞ்சி போ உன்னுடைய முகத்தே பார்க்க முடியாது நாசமா போனவனே நரகத்துக்குத்தான் உன்னை தள்ளப்படும் என்று அல்லாஹ் ரசூ இல்லா இஸ்லா அலுவலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை மாம் புகாரி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்காரு சொன்னால் அதனால வாலிபர்கள் தவறு செய்யலான்னு அர்த்தம் இல்லை அல்ல அந்த அளவுக்கு அவகாசம் தரானா அதாவது இவர்களை வந்து எந்த அளவுக்கு ஆட விடணுமோ அந்த அளவுக்கு ஆட விடுகிறான் மகிழில் காஃபி அம்மிகிலும் அமகிழவும் காஃபிர்கள் என்று சொன்னால் அந்த ஸ்டார்கள் மட்டுமில்லை அல்லாவுக்கு யார் யாரெல்லாம் மாறு செய்தார்களோ அவர்களும் முஸ்லீமுடைய இருந்தால் அவர்களும் நிராகரிப்பாளர்கள் தான் அம்மிகிலும் ருவைதா எந்த அளவுக்கு ஆடணும் அப்பா ஆடப்பா ஆட விட்டு பார்ப்போம்ல கடைசி பிடி நம்மள்கிட்ட தான் இருக்குது என்ற அளவுக்கு அல்லாஹ் சொல்ற மாதிரி நபிகள் பெருமானா பெருமான அறுபதுல இருந்து எழுபதை எத்தி விட்டாலோ அறுபது வந்து விட்டாலோ மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அமல்களே இல்லாமல் அல்லாவை சந்தித்தால் அல்லா ஒரு காரணத்தை உங்களிடத்திலிருந்து கேட்கவே மாட்டான் போகக்கூடிய நேரம் டேரடியா நரகமா இருக்கும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்ற செய்தியை பெருமானா சல்லா சொன்னாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தைசாப்துனார் தீனாருக்கும் திரகமுக்கும் புகாரியிலே வருகிறது தீனாருக்கும் திரகமுக்கும் யார் அடிமையாகி விட்டானோ விட்டாலும் நாசமா போனான் பெருமானோடைய வாக்கு நாசமா போனா நம்ம வாக்கு விடுறது இல்லை சாபம் யார் தீரகமுக்கும் தீனாருக்கும் அடிமையாகி விட்டானோ நீ பாக்கிறோமே தொழுகை விடுறது தொழிலுக்காக வேண்டி வியாபாரத்தை விடுறது வியாபாரத்துக்காக வேண்டி வணக்கத்தை விடுகிறோம் மனைவி மக்களுக்காக வேண்டி அல்லாவை மறக்கிறோம் இவைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கிறது படைத்தவனை எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம் சவோரில இந்த குடும்பம் நிற்காது என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் மறுமை மன்றத்தில் ஓடி விடுவார்கள் சொன்னார்கள் யார் தீனாருக்கும் திரகமுக்கும் அடிமை அவன் ஒரு காலம் உருப்பிட மாட்டான் மறுமையில் என்று நம்பி சலா அலுவலம் சொன்னார்கள் என்று பாருங்களேன் அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கிறான் அவன் கவலைப்படுறான் கஷ்டப்படுறான் அவன் பொருளாதாரத்தை தேடுவதற்கான முயற்சி அது நியாயம் என்று சொல்லலாம் நடுத்தர வர்க்கமாக இருக்கிறது அவங்களும் கொஞ்சம் உச்சாணி குப்பை தொடுவோமே என்ற அடிப்படையில் அவங்களும் துனியாவுடைய பாணியிலே போயிட்டுருக்காங்க மறுமையை மறந்து அது கூட மனிதர்களிடத்தில் கேட்டால் நியாயம் சொல்லுவோம் கோடான கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கா இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று மறுமையை மறந்து போய் கொண்டே இருக்கிறான் ஆண்டியும் அரசனும் சொல்வார்கள் வளர வளர ரெண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது பொருளாசையும் தூரில் அமரும் நிறைய ஆய்வில் வேணும் பாசத்துக்குரிய சவர்களே மறைவாக கண்ணுக்கு தெரியா வைக்கப்பட்டதே அவன் மறந்து வாழ்கிறான் அது அழகா ரசூல்லா சொல்லி காட்டுவார்கள் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் பல்வேறு கட்டத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது அரசனும் இன்னும் வேணும் இன்னும் சொல்வானே ஆறு தங்கத்தால் ஒரு ஆறு ஓடினால் இரண்டாவது ஆறு வேணும் என்று ஆசைப்படுகிறான் இன்னொரு ரிவாயத்துல இரண்டாவது ஆறு ஓடினால் மூன்றாவது ஆறு ஓட வேண்டும் தங்க ஆறு ஓட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் பாருங்க எவ்வளவு பேராசை அவ்வளவு செல்வத்தை அல்லா கொடுத்துட்டான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது அதற்கு பின்னாலே ஆசைப்படுவான் பெருமாநான் சொன்னார்கள் ஒண்ணுமே இல்லப்பா உலம் எம்லா இல்ல துராபு ஒன்னு நிரப்பா மண்ணு தான் நிரப்பும் கபுல கொண்டு போடுறோம்லவா நமக்கு மேலே மண்ணை தானே போ போடப்படுகிறது இவர் கோட கோபுரத்தில் தங்கக்கடை வைத்து மிகப்பெரிய தங்க வியாபாரியாக இருந்தார் வெள்ளி வேறு வெள்ளி கடை வைத்து மிகப்பெரிய வெள்ளி வியாபாரியாக இருந்தார் அதுபோல வந்து பெரிய பெரிய நகைகளுக்கு அதிபராக இருந்தார் வைரம் வைடூரியம் எல்லாம் இவருடைய ரொம்பவும் நிரம்பி இருந்தது அதனால அவளத்தையும் அள்ளி போட்டு அடக்குவோம் என்று யாராவது சொல்லுவாங்களா ஆனால் அல்லாஹ் ரபுல்லா ஆலமி ரசூசல்ல ஆலசன் நாவின் மூலமாக சொல்கிறான் உன்னுடைய நாவை உன்னுடைய வாயை தலமாட்டில் உட்காந்து அள்ளி போடுறாரே அதுதான்பா நிரப்பும் என்று நபிகள் ரசூல் சல்லல்லா அலசன் சொன்னாங்க ரசூல் இல்லாஹ் சல்லல்லா ஆலசன் மடத்தில் மாணவர்களாக கல்வி கற்று சஹாபாக்கள் ஒருவரான அறிதரில்லானு அவர் அழகாக சொல்வார்கள் யப்பா மர்மைக்கா வெண்ணி சில மக்கள் வாழ்கிறார்கள் இம்மைக்காவெனி சில மக்கள் வாழ்கிறார்கள் நீ எதுல இருக்குன்னு பார்த்துக்க என்று சொல்லும் பொழுது இம்மா அலி அலிலாத்தலான் சொல்வார் புகாரி அவர்கள் தங்களுடைய நூலை கொண்டு வருகிறார்கள் இருத்தலக துன்யா முதுபீரத்தும் துணியா சொல்லுதான் போப்பா போப்பா நீ ஓனா நீ போகக்கூடிய இடம் மன்னரையா இருக்கிறது மறுமையா இருக்கிறது ஒவ்வொரு நாளும் சொல்கிறது தேதியை கழிக்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோம் என்னன்னா இருபத்தெட்டு பிறந்துட்டு இருபத்தி ஒன்பது பிறந்துட்டு பதினாறுல இருபத்தி ஒன்னுல சம்பளம் கிடைக்கும் நம்ம சந்தோஷப்படுறோம் சாவு இருக்குது யாராவது நினைத்து பார்த்திருக்கிறோமா பாசத்துக்கு அழில் இல்லாத வாக்கு ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல உன்னை துனியா போ போ என்று சொல்கிறது வா வா என்று சொல்கிறது என்று எனவே ஒளி குள்ளி வாகைமா ரெண்டுக்குமே மக்கள் இருக்கிறார்கள் துன்யாவே ஆள வேண்டும் என்று இங்கே சாகுகிறார்கள் ஆகிரத்துக்கு செல்ல வேண்டும் என்று சிலர்கள் மாயிறார்கள் முற்படுகிறார்கள் ஆனால் நல்ல தெரிஞ்சுக்க எப்படி உமர் சொன்னார்களோ அதே மாதிரி சொல்கிறார்கள் யோம அமலுன் இன்றைய நாளில் அமல் இருக்கிறது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நிறைய அமல் இருக்கிறது நன்றி உள்ளவனாக அமல் அமல் சுகுனா நம்ம நம்ம வாகனத்தை ஓட்டுறதும் வீட்டில் வேலை பார்க்குறவங்க அலுவலகத்தில் இருப்பது அது அமல் அல்ல அது ஒரு ஜான் வயிற்றுக்காக வேண்டி கொஞ்சம் வாழ்க்கைக்காக வேண்டி நிழல் தேடுவதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் யோம அமலுன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமல்கள் ஏராளமாக இருக்கிறது என்று அலி சொல்லிவிட்டு தான் சொல்லிவிட்டு இங்கே யாரும் கேள்வி கேட்க போறதில்லை என்ன தப்பு செய்த நீங்க பாவங்கள் நிறைய உங்களுக்கு அநியாய அக்கிரமும் இந்தியாவில் அநியாய அக்கிரமும் அஜனபிகளாம் இங்க துணிந்து செய்கிறோம் கூட பார்க்கிறோம் போலீஸா பிடிச்சிட்டு போறான் போலீஸ் என்ன கேட்பான் பத்தாக்கா இருக்கா மட்டும்தான் கேட்கறான் நீ என்னன்னு தொலைஞ்சு போனா எனக்கு கவலை இல்லை என்ற அளவுக்கு தான் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு அரசாங்கம் ஆனால் அழகில் சொன்னார்கள் இன்றைய நாள் அமல் மட்டுமே செய்ய வேண்டும் யாரும் கேட்க முடியும் என்ன யாரும் அப்பா கேட்க முடியும் தட்டி கேட்க முடியும் என்ற துணிவிலே நடக்கிறோம் கதன் ஹிசாபும் நாளைக்கு நாளைக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அல்லா சொல்கிறதுனால நாளைக்கு நம்ம என்னவோ ரொம்ப இருக்கோம் பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்கணும் பேத்தியுடைய பார்க்க பார்க்கணும் அதை செய்யணும்னு சொல்கிறோமே சகோதர்களே சகாபாக்குடைய எண்ணம் எப்படி இருந்தது கதன் ஹிசாபு நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க போகிறான் ஓல அமல் அங்கே போய் அமல் செய்யணும்னு சொல்ல முடியாது என்ற செய்தியை இமாமா புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலிவல்லா தாளன் மூலமாக எனவே பாசத்துக்குரிய சவோர்களே நல்ல மனிதனாக என்று சொன்னால் அல்லாஹ் அல்லா ஆலமீன் நிரப்பமாக தரக்கூடிய நேரத்தில் திருந்தி வாழ வேண்டும் வருந்தி வாழ வேண்டும் நல்லமல் செய்து வாழ வேண்டும் அல்லாவுக்கு விருப்பமுள்ள அடியானாக வாழ வேண்டும் ஒரு தக்வாதாரியாக உலாவி வர வேண்டும் என்பதை ரசூலா இஸ்லா அலிஸ்வலன் சொல்லும் பொழுது ஹைருக்கும் உங்கள் சிறந்தவர் மந்தால அமுருகூ அல்லாஹ் ஆயுள் நிறைய தந்தான் யாருக்கும் கொடுப்பாங்க நாடினா தொலைக்காட்சியில் படம் பிடிச்சி காட்டுறாங்க அப்போது நூறு வயசுக்கு வாழ்ந்தார் எல்லா பேத்தியும் கண்டிட்டார் பேத்திக்கு பேத்திக்கெலாம் கண்டிட்டார் அவருக்கு நூறாக கல்யாணம்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கான் அப்போ எல்லா நாடினா யாருக்கும் கொடுப்பான் ஆனால் அதில் படிப்பிற என்ன தெரியுமா ஆயுள் அதிகமானால் வஹசூன அமலுகும் நல்லமல்களும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமியுடைய சித்தாந்தமாக இருக்கிறது பெருமானார் சொன்னார்கள் அப்படி இருந்தால் அல்லாஹத்திலே நாளை மறுமையிலே தப்பித்துக் கொள்வாய் எனவே ஹயாத்திக்க உன்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு எதற்கு ஆயிருக்கா கபல மௌத்திக்க மௌத்துக்க வேண்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும் எப்படி ஊர் போகிறதுக்காக வேண்டி பெட்டியெல்லாம் எல்லாம் கட்டி அப்ப சரி சந்தோஷமாக வாழ்கிறேனோ என்னை பெட்டி கட்டுவார்களே அதற்காக வேண்டி என் கையில் என்ன இருக்கிறது என் கல்வில என்ன இருக்கிறது என்னுடைய சித்தாந்தத்தில் என்ன இருக்கிறது என்னுடைய அறிவில் என்ன இருக்கிறது நிரப்பமான அமலை கொண்டு போனால் கத்தி மூனி கத்தி என்னை கொஞ்சம் கூட வைக்காதீங்க ஜனாதா பிற்படுத்தாதீங்க மாமா மச்சாம் வெளிநாட்டிலிருந்து வந்து எதிர்பார்க்காதீங்க நான் அனுபவிக்க போகக்கூடிய இடம் வேறு இடமா இருக்கிறது கொண்டு போங்கள் கொண்டு போங்கள் என்று வீட்டிலிருந்து கதருவோம் கத்துவோம் நல்லவர்களாக இருந்தால் யாருக்கும் கேட்காம அல்லா வைத்திருக்கிறான் என்று பெருமானாக சொன்னார்கள் ஏண்டா பேயே இல்லாத உலகத்தில் இருப்பதா நினைக்கிறார்கள் அதனாலே ரப்புல்லால ஆலமீன் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் கெட்டவனாக இருந்தாலும் கத்துவான் எங்கே கொண்டு போகிறீர்கள் நான் செய்த அக்கிரமம் நான் செய்த பாவம் நான் செய்த அநியாயம் நான் செய்த ஏகத்துவத்துக்கு மாறாக நடந்த எத்தனையோ கொடுமைகள் இருக்கிறது விஜயத்துவாதியாக இருந்தேனே இதுபோல சிறுக்கு கூட கோட்டையிலே வாழ்ந்தேனே யாரெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே கூட அவருடைய சொல் சொல்லெல்லாம் வெறுப்பாக இருந்தது அந்த பள்ளி கசப்பாக இருந்தது என்றெல்லாம் புலம்பி என்னை எங்கேயும் கொண்டு போகாதீர்கள் என்று சொல்லுவான் கொண்டு போய்தான் ஆகுவார்கள் மக்கள் மனதிலே விழவில்லை விழுந்தால் இவனும் சேர்ந்து சாகுவான் உலக சமையல் இன்சான் பெருமானால் சொன்னார்கள் புகாரி மாமன் அறிவிக்கிறார்கள் அந்த சப்தத்தை கேட்டால் லசரித்த திடுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நபிகள் சல்லா அலே சொல்லம் சொன்னார்கள் எனவே பாசத்துக்குரிய சவர்களே நேரத்தின் அருமையை கருதி சொல்கிறேன் மறுமைக்கா வேண்டிய எதிர்நீச்சல் போடுங்கள் மறுமைக்கா வேண்டிய ஆயத்தமாகுங்கள் துனியாவை கையில் பிடித்து வைத்திருக்கிறோம் துனியாவுடைய செல்வத்தை கையில பிடித்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் நாடியவருக்கு கொடுப்பான் அல்லாஹ் நாடியவருக்கு தடுப்பான் என்பது அல் அல்லாவுடைய ரசூருடைய வாக்காக இருக்கிறது இதை தொழிலைக்கு பின்னாலே சொல்கிறோம் அல்லாஹி அலிமாத்தி அலிமாம் என்று அல்லா இடத்துல ஒப்புதல் கொடுக்கிறோம் பாசத்துக்குரிய சவர்களே இன்னைக்கு உலகத்தையே கையில் வைத்திருக்கிறோம் என்று பெருமையாக பேசுகிறோமே நான் என்னுடைய உரையிலிருந்து ஆரம்பத்திலே நடுவிலையும் கடைசியாக கேட்ப கேள்வி மறுமைக்காக நின்று வைத்திருக்கிறோம் சொல்வார்கள் ஒரு கதை ஒன்று சொல்வார்கள் உண்மையான செய்தி படித்தவர்கள்லாம் பண்டிதர்கள்லாம் காலேஜ் மாணவர்கள்லாம் ஒரு போட்டில் கடலில் பிரயாணம் செய்தார்களாம் அப்பொழுது அந்த போட்டை இயக்கிக்கொண்டிருக்கிறான அவன்கிட்ட கேட்டாங்களாம் எப்பா உனக்கு என்னப்பா தெரியும் கேட்டானா எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த தொழில் மட்டும்தான் தெரியும் கடலில் ஏற்றி போகக்கூடியது அதானே தெரியும் உனக்கு ஏன்னா படிப்பறிவு இருக்காது மழைக்கு கூடும் என்ன செய்யிருக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு ஒதுங்கிருக்க மாட்டாங்க இவங்க காலேஜ் மாணவர்கள் படித்தவங்க எல்லாம் சொன்னால் ஒரு தான் எனக்கு விஞ்ஞானத்தை பற்றி தெரியும் சயின்ஸை பற்றி தெரியும் கணக்கை பற்றி தெரியும் புவியலை பற்றி தெரியும் அறிவியலை பற்றி தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்லிகிட்டே வந்தாங்க உனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா அப்படி உலகத்தில் எப்படி வாழ முடியிருந்தாங்க அப்படியே போயிட்டே இருந்தது அதாவது கொஞ்சம் நேரத்தில் வந்து மிகப்பெரிய அலை வந்ததான் உங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியுமா கேட்டானா தெரியாது எனக்கு தெரியும் நான் இப்போ இந்த இதிலிருந்து நான் தப்பித்துக்கொள்ள நீங்கள் எல்லாம் சாவும் என்று சொன்னானா பாசத்துக்குரிய சௌர்களே ஆஹிரத்துக்காவின் என்ன எதிர்நீச்சல் போடுகிறோம் என்ன எதிர்நீச்சல் கையில் இருக்கிறது உலகம் உச்சாணியில் இருக்கிறது விஞ்ஞான அடிப்படையில் எல்லா விஷயங்களும் தெரியும் தெரிகிறோம் கணக்கில் புலி அதில் எலி என்றெல்லாம் சொல்கிறோமே பாசத்துக்குரிய சௌர்களே ஆஹிர கண் முன்னால் தெரிந்திருக்கிறதா ஆகிரத்துக்காவிட எதிர்நீச்சல் போட அளவுக்கு மனப்பக்கம் இருக்கிறதா அந்த வலிமை இருக்கிறதா என்பதை நாளை மறுமையிலே அல்லாவுடைய மன்றத்திலே அல்லாஹ் கேட்கப் போகிறான் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் பாதங்கள் நகலாது என்று பெருமானார் பறைசாட்டினார்கள் எனவே பாசத்துக்குரிய சகோர்களே எந்த மருமைக்காக வேண்டி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்திருக்கிறோமோ அதற்காக வேண்டி நல்ல மலை ஒவ்வொரு நாளும் இரவிலையும் பகல்லையும் நாம் சிந்தித்து பார்ப்போம் அதன் பிறகார் நல்ல மக்களாக ஆவதற்கு முயற்சி செய்வோம் என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன் வாக்கு தவானா இல்லா ரபில் ஆலமி الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم واخشوا يوما لا يجزي والد عن ولده ولا مولود وجاز عن والدي شيئا فاسدت قرية الله تنظر مري لي جولي الله ونجل بينده لنجل அந்த நாலையும் பைந்து கொள்ளுங்கள் கேலுவிகக்குடி அந்த நாளில் ஒரு தந்தை ஒரு மகனுக்கு உதவி செய்ய முடியாது ஒரு மகன் தன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது அல்ல ஏன் இந்த உதாரணத்தை சொல்ல வேண்டும் பாசத்துக்குரிய சூழ்நிலை என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா உலகத்தில் என்னுடைய பிள்ளை ஓரளவுக்கு பக்குவம் வரை அவனை படித்து ஆளாக்கி அவன் சம்பாதிக்கும் வரை இந்த தூசியிலே இந்த மண்ணிலே இந்த வெயிலில் இந்த குளிரிலே எல்லாத்திலையும் என்னை மாய்த்து கொள்கிறேன் பசியோடவும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் காரணம் என்ன என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் துன்யாவிலே அதே பிள்ளை நல்லவனாக வாழ்ந்தால் நாம் தளர்ந்து போகிறோம் அவனை இங்கே கொண்டு வைக்கிறான் இந்தியாவில் வைக்கிறோம் நமக்கு அவன் பாடுபட்டு போடுகிறான் இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை ஆனால் அப்பா அது அங்கே நடக்காதப்பா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில சொல்லிவிட்டு நீ யாமாந்து போவாய் என்று சொன்னால் அணு அளவும் கூட உதவி செய்ய முடியாது தகப்பனுக்கோ மஹ மகன் தகப்பனுக்கோ இப்படி மாறி மாறியோ யாருக்கும் உதவி செய்ய முடியாது பாவியே இது உண்மையான சத்தியமான வாக்கு குறான வெறுமனை தரிசுமா பார்க்காமல் ஓதிவிட்டு போய்விடாதே ஹயாத் துன்யா துன்யா உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது செய்தானுடைய வேலை என்று அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த சொத்துகளோ நாம் சம்பாதித்த சொத்துகளோ நாம் சம்பாதித்த பணங்களோ நாம் சம்பாதித்த நகைகளோ நாம் சம்பாதித்த தோப்புகளோ துறவங்களோ வியாபாரங்களோ இன்னும் சொல்ல போனால் மாட மாடிய கூட கோபுரமோ கடைகளோ கம்பெனிகளோ எதுவுமே நாளை மறுமையில் நமக்கு சொந்தமல்ல சகோர்களே எதுவுமே எனக்கு மரணம் வந்து விட்டால் நமக்கு சொந்தமல்ல சகோர்களே இது நிச்சயமாக உண்மை பெருமானா செல்லல்ல சொன்னார்கள் எப்பா நீ மையத்தா போகும் பொழுது குடும்பமும் பின்னால் வருது கொஞ்சம் நேரம் அழுகுவாங்க அடுத்த மாதம் அடுத்த மாதம் உன்னை யார் என்றே தெரியாமல் போய்விடுவாரு இதுதான் துணியாவுடைய வாழ்க்கை அல்லா அப்படி மறதையும் வச்சிருக்கிறான் அது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் யாரை முன்னால் எல்லாம் கொண்டு போய்கிறானோ இப்படி நீ மையத்தாவை போகும்பொழுது உன்னுடைய ஜனாதாவிலே உன்னுடைய குடும்பம் வருகிறது அடக்கும் வரை வருவார்கள் நல்லவனாக இருந்தால் அந்த ஜனாதால குழந்தை கொள்வான் குழந்த கெட்டவனாக இருந்தால் ஒதுங்கி போய் நிற்பான் இதான் நம்ம ஊரில் நடக்கிறது பாசத்துக்குரிய சகோர்களே குடும்பமும் வருகிறது சொத்தும் சேர்ந்து வருகிறது ஆனால் அந்த பிரிக்கப்படாது இஸ்லாத்துடைய பார்வையில் வாரிசு எப்போது வரும் ஒரு மண்டையை போட்டவண்ணே இவர் மரணித்தவண்ணே இவர் அடக்கினது தான் வாரிசு சொத்தை பிரிக்கிறாங்க சொத்தும் வரும் ரெண்டுமே திரும்பிடும் குடும்பம் வந்து எங்கள் பாப்பா போட்டியே இம்மாவை போட்டியே மனைவி போட்டியே கணவனை போட்டு நானும் சேர்ந்து கிடக்கிறேன் சொல்லார்கள் சொல்ல மாட்டார்கள் இஸ்லாத்து பிராமல் சொல்லவும் கூடாது பாசத்துக்குரிய சகோர்களை உன்னே ஒன் குடும்பம் ஓடி வந்துடுது அடக்கிறதுக்கு பின்னால் சொத்து ஓடி வந்துடும் சில மோசமானவளா இருந்தால் மையத்தை வச்சுட்டே சண்டை போடுவாங்க அடுத்தடுத்த காணி யாருக்கு போடுறது அடுத்தடுத்த வீடுகள் யாருக்கு போறது என்று போடுவார்கள் மார்க்கம் தெரியாதவளா இருந்தால் மறுமையின் மீது நாட்டமில்லாதா இருந்தால் அல்ல அவருடைய பயமில்லை என்று சொன்னால் ஆனால் அதற்கு பின்னால் பாக பிரிவினை பெறம் போகிறது நீ கஷ்டப்பட்டு இப்படியே மோத்து வந்துட்ட உனக்கு என்ன இருக்கிறது நீ செய்த நல்லமல் இருந்தால் உன்னோடு போய் கூடியிருக்கும் என்று செய்தியே நபிகள் ரசூல் இல்லாய் இல்லா அலுவலர் சொன்னார் என்ற செய்தியை முஸ்லீம் என்ற புகார் என்ற நூல் வழியாக அறிய முடிகிறது எனவே அல்லா இடத்துல துவா கேளுங்கள் எதற்கெல்லாம் துவா கேட்குறீங்க யார்லா எனக்கு கேள்வி எனக்கு லேசாக்கு என்று கேளுங்கள்

மக்களை பார்த்து குடும்பத்தை பார்த்து சொல்வார் அல்லா லேசாக்கிட்டான் என்று மகிழ்ச்சியோடு குடும்பத்தின் பக்கம் திரும்புவார் வாமா மண் ஊத்தி வரா வகரி முதுகுக்கு பின்னால் அல்லாஹ் யாருக்கு பட்டளை கொடுத்து விட்டான் கேவலப்படுத்தினான் பாவி உன் முகத்தை பார்க்கவே முடியாதா ஒளிடா பின்னால வாங்குடா என்று அல்லாஹ் எதோ சுபூரா அவன் அழிவே சந்திப்பான் சகிறா அவன் போகக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது அவன் நினைத்தான் இன்னும் அல்ல அல்லது எங்கே இருந்துடா திரும்ப போகிறோம் என்னடா மன்னரை சொல்கிறான் என்னடா மருமையும் சொல்கிறான் என்னடா இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறான் சோழை கொஞ்சம் உங்கள் அறிவை சிந்தித்து பாருங்கள் அசிங்கமான துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இந்திரிய துறையிலிருந்து அது கைலி நடைந்திருந்தால் பலவேறு இடத்துல அப்படி செல்ல ஒதுங்கி போகும் அந்த நாற்றத்திலிருந்து அல்லாஹூர் ஆலமீன் உங்களை இந்த அளவுக்கு சதை கட்டி ஆக்கி பின்னால் வந்து அந்த கருட்ட சிரமத்தை ஆக்கி சதை கட்டி ஆக்கி எலும்பு ஆக்கி இறைச்சி ஆக்கி அப்படி தந்தேனே உன்னை திருப்பி மையத்தாக்கி திரும்ப முடியாதா என்று அந்த சூரத்தில் கதாஃபுலா என்று மூமியில் கேட்கிறானே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சோர்களே வாழ்க்கை கொஞ்சம்தான் இருக்கிறது ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்னை ஆயிஷா ரலி அல்லா உத்தாலா அண்ணா அவர்கள் சொல்லி காட்டினார்கள்